பேர் வேற ஊர்ல இருந்தெல்லாம் உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. சோ ஆடியன்ஸ் ஆர் எஸ்பெஷலி ஹியர் ஃபார் யூ சார். வை டோன்ட் யூ ஜஸ்ட் சே ஹாய் டு தேம். தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். மகேஷ் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். இன்னைக்கு உங்களோட ஷோ ஹோஸ்ட் பண்ண போறேன்னு நினைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சோ மச் சார். ஏன்னா நாங்கள் உங்களை வந்து எனக்குலாம் தெலுங்கே தெரியாது சார், இருந்தாலும் அந்த நேனு ஒக்கதானி அந்த ஒரு டைட்டிலே நமக்கு வராது சார் வாயில. இருந்தாலும் மகேஷ் சார் படம் பார்த்தே ஆகணும்டா, வாங்கடா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பலா போய் இந்த தெலுங்கு பேசுற பசங்களெல்லாம் பக்கத்துல உட்கார வச்சு அது பக்கத்துல யார் உட்காருதுன்னு சண்டை. ஏன்னா அப்பப்ப திடீர்னு மாஸ் பஞ்சு பேசுவோம், ஏன் என்னடா சொன்னாரு என்னன்னா பட்டு நான் அவரை பார்க்க வந்தேன்னா உனக்கு சொல்ல வந்தேன் நான். இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிளுக்கு மீறி நாங்கள் வந்து உங்களோட படங்கள் பார்த்துருக்கோம் சார். பட் உங்களுக்கு ஆஃப்டர் 18 இயர்ஸ் ஒரு டெபியூ ஃபிலிம் இது தமிழில். பட்டர்ஃப்ளை இன்னும் பறக்குதா சார் வயதுக்குள்ளே ரிலீஸ் பண்ணி? டெஃபினெட்லி பறக்குது. ஏன்னா ஆடியோ ஃபங்க்ஷனை போய் நான் சொல்லியிருக்கேன், ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். 18 இயர்ஸ் தெலுங்கில் ஒர்க் பண்ணக்கு அப்புறமா இந்த சென்னை விட்டு அங்கே போனேன் ஹைதராபாத்துக்கு. அண்ட் ஸ்கூல் காலேஜ் எவ்ரி திங் வாஸ் ஹியர் ஒன்லி. ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் வேர் ஹியர், மை லைஃப் வாஸ் ஹியர். சடனாக இந்த ஊர் விட்டு ஹைதராபாத்துக்கு போகிறது கொஞ்சம் ஒரு புதுசாக இருந்தது அப்போ அந்த ஃபீலிங். அந்த வயசில் கஷ்டமாக இருந்ததா சார்? என்ன நம்ம கஷ்டமாக பட் அது ஒரு கெரியர் டிரைவன்ட் ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ அந்த இதில் அப்படி போயிடுச்சு. பிஃபோர் ஐ நியூ இட் 18 இயர்ஸ் ஃபாஸ்ட். பட் எப்பவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரல ஒரு தமிழ் படம் பண்ணணும்ன்ட்டு. ஏன்னா ஒரு மெயின் ஐ திங்க் ஸ்கிரிப்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு லாங்குவேஜ் பேரியர் தாண்டி ஓடணும்னா அது த ஸ்கிரிப்ட் ஹேஸ் டு பி வெரி ஸ்ட்ராங். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரல. பட் முருதாசரோட ஒர்க் பண்ணணும்னு 10 இயர்ஸாக நினச்சிட்டு இருந்தோம். அவருக்கு எனக்கு டேட்ஸ் எப்படியும் மேட்ச் ஆகலை. பட் ஐம் வெரி ஹாப்பி தட் இட்ஸ் ஹேப்பன் நவ். அண்ட் ஆடியோ லான்ச்க்கு வந்தப்போ ஐ ஃபெல்ட் வெரி ஸ்பெஷல். ஒரு ஒரு ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட் அது. ஸோ புதுசாக ஏதோ இப்போ தான் லான்ச் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. அண்ட் வாட் எல்ஸ் கேன் யூ ஆஸ்க் ஃபார் தென் ஏஆர் முருதாஸ் ஃபிலிம். ஐ யூ என்ஜாயிங் திஸ் ஸ்டார்டிங் அகெயின் ஃப்ரெஷ்? திரும்ப இதுக்கு ஒரு புதுசாக இந்த தமிழில் நடிக்கும்போது, ஃபஸ்ட்டு சீன் நடிக்கும்போது உங்களுக்கு என்ன தான் நீங்கள் நல்லா தமிழ் பேசியிருந்தாலும் நீங்கள் ரொம்ப டியூன் ஆகிருப்பீங்கள்ல சார் கேமரா முன்னாடி, எப்படி தெலுங்குலேயே டைலாக் எல்லாம் பேசி உங்களுக்கு அது அந்த ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறது பிடிச்சிருந்ததா? ஹவ் வாஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ்? புதுசுனா ஒரு ஆரம்பிக்க முன்னாடி ஒரு சின்ன டென்ஷன் இருந்தது. ஏன்னா ஃபுல்லாக நம்ம தெலுங்குலேயே பேசிகிட்டு இருப்போம், ஒரு தெலுங்கு மாடுலேஷனே வரும். ஆமாம், சடனாக இப்போ தமிழ் டைலாக்ஸ் பேச போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம். ஈவன் தோ ஐ ஸ்பீக் ஃப்ளூயன்ட்லி தமிழ், நல்லா பேசுங்க. இருந்தாலும் திரைக்கு முன்னாடிங்கிறது வேற இல்லை. ஐ ஹாவ் டு கிவ் இட் டு த டிரெக்ஷன் டீம், முருதாஸ் சார். த வே தே டுக் மீ இன்டு இட், ஃபர்ஸ்ட் 5-6 டேஸ் ஆக்ஷன் பிளான் பண்ணாங்க டைலாக் இல்லாமல். செகண்ட் ஷெட்யூல்லேருந்து மெல்லமாக ஒரு டைலாக் ஒன்று சொன்னாங்க. ஸோ எனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே ஐ ஸ்டார்ட் டாக்கிங் இன் தமிழ். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் ஷூட்டிங் இன் அ பைலிங்குவல். ஓகே, அண்ட் டிட் யூ ஹேவ் டு அன்லேர்ன் சம்திங் சார் இங்கே வர்றதுக்காக? இப்போ தமிழில் வரும்போது தெலுங்குலையும் அதே பண்ணுறீங்க, தமிழில் இஸ் தேர் எ டிஃபரன்ஸ்? நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணும்போது ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா சார்? ஹோம்ஒர்க் வந்து ரொம்ப பண்ண மாட்டேன். ஐ ஆல்வேஸ் ட்ரஸ்ட் மை டைரக்டர்ஸ். அவங்க என்ன சொன்னாலும் நான் பண்ணிட்டே போயிட்டு இருப்பேன், அது என்னோட ஜாப். பட் ஸ்பைடர் வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் இட்ஸ் அ பைலிங்குவல். தமிழ் ஒரு ஷார்ட்டு அப்புறமா தெலுங்கு ஒரு ஷார்ட் தான் நினச்சோம், அப்படி தான் இறங்கணும். பட் அப்படி அவ்வளோ நாங்கள் நினச்ச அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ தமிழ் ஒரு 5-6 டேக் ஆகும், அதுக்கப்புறமா கட் பண்ணி தெலுங்குன்னு சொல்லுவாங்க, தெலுங்குல 5-6 டேக் ஆகும். அப்புறமா க்ளோஸ் அப் வைப்பாங்க, திருப்பி தமிழில் 5-6 வாட்டி சொல்லுவாங்க, திருப்பி தெலுங்குல சொன்னோம். ரொம்ப இன்டென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரிஞ்சு. அது ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸ். டைரக்டர் சாருக்கும் அதே எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஐ ஹாவ் டு கிவ் இட் டு த டைரக்டர். ஏன்னா ஒரு 180 டேஸ் ஒரு எனர்ஜி ஹோல்ட் பண்ணுறது சாமானிய விஷயம் இல்லை. அது அவர் தான் பண்ண வேண்டியது, அவர் டீம். ஐ கிவ் ஃபுல் கிரெடிட்ஸ் டு தெம். உங்களுக்கு தெரியுமா சார் அவருக்கு ஒரு செல்ல பேர் கூட இருக்கு, 7-11? உங்களுக்கு தெரியாத அந்த கதை? அவர் வந்தோடனே நம்ம அவர்கிட்ட அந்த கதை கேட்கலாம் சார். 7-11 என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் என்ன உலகமே இடிஞ்சு விழுந்துட்டு இருந்தாலும் 7 மணி அவர் வேலைக்கு போயிடுவார் சார். நைட்டு 11 மணி வரைக்கும் வேலை தான் செய்வாராம். எப்படி இதுன்னு, அதாவது சென்னை சிட்டியில் ஃப்ளட்டு வந்தது இல்லை சார், அப்புறம் ஒரு வாட்டி வரதா புயல் வந்ததில்ல சார், அந்த வரதா புயலுக்குள்ளெல்லாம் பூந்து வந்து மரத்துக்கு நடுவுலலாம் பூந்து மனுஷன் 7 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்துடுறாரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அதனால 6:30 வர வேண்டியது இருக்குன்னு சொல்லி அவரோட செல்ல பேரே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வச்சது 7-11. யா அண்ட் சார் வந்து அப்படியே எங்கேருந்து தான் அந்த உடம்புக்குள்ளேருந்து அவ்வளோ எனர்ஜி வரும், டயர்டே ஆக மாட்டேங்கிறாருன்னு. ஐம் ஷூர் உங்களோட டிரெக்டர்ஸோட உங்களுக்கு பயங்கரமான ஒரு கனெக்ட் இருக்கும். ஸோ முருதாஸ் சார் கிட்டே வாட் இஸ் தட் ஒன் கனெக்ட்? அவர் ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்னென்னா, அவர் ஒரு 10 வருஷம் முன்னாடி மீட் பண்ணப்போ அவர் எப்படி இருந்தாரோ இப்போவும் அப்படி தான் இருக்கார்.